பாக்கும்போது ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல். சோ ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு சர்க்யூட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா என் கையில வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. இப்ப பாருங்களேன், இஃப் யூ ரொட்டேட் ஏ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ யூசிங் தி ஸ்க்ரூ டிரைவர், தென் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இஸ் சேம் அஸ் தி டைரக்ஷன் இன் விச் ஸ்க்ரூ அட்வான்சஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்க்ரூ கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப என்னோட ரைட் ஹேண்ட்ல இந்த ஸ்க்ரூ வச்சிருக்கேன். இப்ப இந்த ஸ்க்ரூ வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வால்வ்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வால்வ்ஸ்ல இந்த ஸ்க்ரூவுடைய டிப்பை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு ஹோல்ஸ் மேக் பண்ண போறேன். அப்ப இந்த ஸ்க்ரூவுடைய டிப் வந்து என்ன பண்ணும், இந்த வால்வ்ஸ் டச் பண்ணும். இப்ப நான் டச் பண்ற அட் தி சேம் டைம் என்ன பண்ணுவேன்னு பாருங்க, இந்த என்னோட ரைட் ஹேண்ட பாருங்க, என்னோட ரைட் ஹேண்ட் வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்றேன். நான் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ண எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பாருங்க. சப்போஸ் என்னால் அது காமிக்க முடியல, அதனால என்ன பண்றேன் பாருங்க. இப்போ நான் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ண ஸ்க்ரூவுடைய ஷார்ப்பான பகுதி என்ன ஆகிட்டு பாருங்க. ஸோ இங்கே இருந்தது, இப்போ நான் ரொட்டேட் பண்ண ஷார்ப்பான பகுதி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு, அந்த வால்ஸ்குள்ள போயிடுச்சு. அப்போ வால்ஸ்குள்ள போகிறது தான் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரூ டிரைவரை, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ரைட் ஹேண்டை வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை நான் வச்சிருக்கேன், இதை நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ண இந்த டிப்பு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், உள்ள அட்வான்ஸா கூட போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்பு தான் என்ன பண்ணுது, கரண்டோட டைரக்ஷனை மீன் பண்ணுது, ரைட்டா? அப்ப டிப்பு வந்து கரண்ட் டைரக்ஷன் தான், நான் ரொட்டேட் பண்ணது எப்படி ரொட்டேட் பண்ணுவேன், இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவேன் இந்த டைரக்ஷன்ல. அப்படி இந்த டைரக்ஷன்ல நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு கரண்ட் வந்து இப்படி இருந்து இந்த சைடில் வருது. அப்போ சாரி, கரண்ட் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஏன்னா நான் ரொட்டேஷன் இப்படி தான் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணுவேன். அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னோடய ஃபிங்கர்ஸோட லென் சர்க்கிளிங்கை பாருங்க, ஃபிங்கர்ஸோடைய லென் சர்க்கிளிங் இந்த சைடு போகுது. அப்போ கரண்டோடைய டைரக்ஷனுக்கு ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸாக இருக்குது. நல்லா கவனிங்க. ஸோ கரண்ட்டு அப்வேர்டாக போகுது, கரண்ட்டு கீழேருந்து மேலே, அப்போ உள்ள அப்வேர்டில் போகுது. கரண்ட் அப்வேர்ட் டைரக்ஷனில் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன ஆகுது, கிளாக்வைஸாக இல்லை, இங்கே ஆன்டி கிளாக்வைஸாக மூவ் ஆகுது. பாருங்க, இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபிங்கர்ஸ் இப்படி கொண்டு வரும். ஸோ இப்படி வரும், ரைட்டா? இப்படி போகும். ஸோ இப்படி போயிட்டு ஸோ ஆன்டி கிளாக்வைஸாக வரும். நமக்கு இப்படி இருந்து வந்துச்சுன்னா அது கிளாக்வைஸ், இப்படி இருந்து போச்சுன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே போட்டுருந்தாங்க, இஃப் யூ ரொட்டேட் யூ ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ யூசிங் த ஸ்க்ரூ டிரைவர், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரொட்டேட் பண்ணுறோம், த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் சேம் அஸ் த டைரக்ஷன் ஸ்க்ரூ அட்வான்சஸ், ஸ்க்ரூ எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குதோ அதனுடைய ஷார்ப்பான டிப் எங்கே போகுதோ அதுதான் என்னது கரண்டுடைய டைரக்ஷன். பட் நம்ம ரொட்டேட் பண்ணோம்ல, ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ அதுதான் என்ன பண்ணுது, டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் எப்படி ஒருவேளை நான் உள்ளே போனால் இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ இப்படி ஸோ பத்த டீஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கு, கரண்ட் வந்து அப்வேர்ட் டைரக்ஷனாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ. ஓகே.